பெண்கள் கர்ப்பவதியாக இருக்கக்குள்ள என்ன செய்யக்கூடாது, நீங்களும் சரி வீட்டில் இருக்கவங்களும் சரி என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பெண்கள் கர்ப்பமாக இருக்கக்குள்ள தேங்காய் உடைக்கலாமா அப்படின்னு கேட்டால், சமைக்கக்குள்ளே நீங்கள் உடைக்கணும்னு அவசியம் இருந்தால் உடைக்கலாம், தப்பே இல்லை. ஆனால் கோவிலில் செதற தேங்காய் உடைப்பாங்கல்ல, இப்போ நீங்கள் கோயிலுக்கு போயிருக்கீங்க, பிள்ளையாரு இருக்காருன்னா ஒரு ஃப்ரெண்டில் செதறு தேங்காய் உடைப்பாங்க, அது உடைச்சோன்னா ஒரு 10 பீஸோ 5 பீஸோ செதறி இருக்கும், அது செதறும் இல்லையா, அதுதான் செதறு தேங்காய். அந்த மாதிரி உடைக்கக்கூடாது, கர்ப்பமாக இருக்கிறவங்க உடைக்கக்கூடாது, சரிங்களா. அதே மாதிரி கர்ப்பமாக இருக்கக்குள்ள வீட்டில் கோவிலில் போயிட்டு அர்ச்சனை பண்ணுவோம்ல, அப்போ தேங்காவெலாம் நம்ம உடைக்கக்கூடாது. வீட்லேயும் அதே மாதிரி ஏதாவது கிருத்திகை வருது, இப்போ மாவிளக்கு போட்டு தேங்காய் உடைக்கணும்னா தேங்காயெலாம் உடைக்கவே கூடாது. குழந்தை பிறக்கிற வரைக்கும் தேங்காய் உடைச்சி சாமி கும்பிடவே கூடாதுங்க, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி வளகாப்பாக இருக்கக்குள்ளே கூட தேங்காயெலாம் நீங்கள் தாம்பலத்துக்கு போடவே கூடாது, சரிங்களா. மற்றபடி சமைக்க அவசியப்பட்டால் தேங்காய் உடைச்சிக்கலாம், சாமி விஷயத்தில் எதுவுமே உடைக்கக்கூடாது. இது அனைவருக்கும் தெரிஞ்சது தாங்க, சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இதெல்லாம் வரக்குள்ள கர்ப்பமாக இருக்கவங்க வெளியில் வரக்கூடாது, வீட்லேயும் எந்த வேலையும் செய்யக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்னு சொல்லி நான் தனிவாக உங்களுக்கு ஒரு பதிவே போடுறேன், இப்போதைக்கு இது இங்கே தெரிஞ்சு வச்சுக்கோங்க, வெளியில் வரக்கூடாது, சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் வெளியில் வராதிங்க, சரிங்களா. மனைவி கருத்தரித்திருந்தால் மொதல் 3 மாதத்துக்கு கணவன் வந்து எந்த சவத்தையும் சுமந்துட்டு போகக்கூடாது, ஏன்னா இறந்துட்டால் அந்த சவத்தை சுமந்துக்கிட்டு போகக்கூடாது, சரிங்களா. அப்புறம் இந்த சவத்தை தொடர்ந்து சுடுகாட்டு வரைக்கும் செல்லுவாங்க இல்லையா, பின்னாடியே போயிட்டு சுடுகாட்டு வரைக்கும் போயிட்டு வருவாங்கள்ல, அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. அந்த எந்த காரியத்துலேயுமே கடைசி வரைக்கும் இருக்கக்கூடாது, சரிங்களா. மனைவி கர்ப்பவதியாக இருக்கக்குள்ள புது வீடு கட்டக்கூடாதுங்க. அதே மாதிரி புது வீட்டுக்கு கிரக பிரதேசம் நம்ம போகக்கூடாது. அதே மாதிரி பழைய வீட்டை வந்து இடிச்சிட்டு புது வீடு கட்ட ஆரம்பிக்கக்கூடாது, கடகால் போடக்கூடாது, அப்புறம் பில்லர்லாம் இருக்குது எதுவுமே நம்ம பண்ணக்கூடாதுங்க. அதே மாதிரி இன்னொருத்தவங்க வீடு கட்டியிருக்காங்க, கிரக பிரதேசம் நடக்குது, அங்கே போகலாமான்னு கேட்டால் நீங்கள் போங்க, மனைவியை கூட்டிகிட்டு போகாதீங்க. அது எத்தனாவது குழந்தையாக இருந்தாலும் சரி, புது வீடு கொடுத்தனும் போகிறப்பெல்லாம் நம்ம போக தேவையில்லை, அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சில பேர் கேட்பீங்க, அப்போ நான் வீடு கட்டிகிட்ருக்கேனே இப்போ வந்து அந்த வீடை தொடரலாமான்னா, அது தொடரலாம். நீங்கள் வீடு கட்டிகிட்ருக்கீங்க, மனைவி திடீர்னு கர்ப்பம் ஆகிட்டாங்கன்னா வீடு கட்டுறதை தொடரலாம், ஆனால் கொடுத்தனும் போகாதீங்க, தீட்டு எடுக்கிற வரைக்கும் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கர்ப்பமாக இருக்க பெண்கள் கடலில் குளிக்கிறத தவிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்கள் கணவரும் சரி, நீங்கள் கர்ப்பமாக இருக்கக்குள்ள அவரும் கடலில் குளிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பித்ரு தோஷம்லாம் பண்ணிட்டு போய் கடலில் குளிப்பாங்கல்ல, ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் அந்த நேரத்தில், அது மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. மனைவி கர்ப்பவதியாக இருக்கக்குள்ள கணவர் வந்து இந்த மாலை போட்டுட்டு மலைக்கெலாம் போவாங்க இல்லையா, அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணக்கூடாதுங்க. அதெல்லாம் வந்து மனைவி வந்து ஒரு கர்ப்பமாக இருக்கக்குள்ள அவங்க வந்து தீட்டு எடுத்து குழந்தை பிறந்து தீட்டு எடுக்கிற வரைக்கும் அவங்க தீட்டில் தான் இருப்பாங்க. அதனால வந்து நம்ம அந்த மாதிரி மாலை போட்டுட்டு கோயிலுக்கு போகிறது இதெல்லாம் எதுவுமே நம்ம போகக்கூடாதுங்க. அதே மாதிரி தூர பிரதேசம் போகிறது, நடந்தே கோயிலுக்கு போவாங்க, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அந்த காலத்தில் மனைவி கர்ப்பமாக இருக்கக்குள்ள கணவர் வந்து முடி வெட்ட மாட்டாங்க, ஷேவ் பண்ண மாட்டாங்க, மொட்டை போட மாட்டாங்க. இப்பயும் அதே மாதிரி நிறைய பேர் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறாங்க. என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து 2வது கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னா முத குழந்தைக்கு நம்ம மொட்டை போடக்கூடாதுங்க. கணவரும் சரி மொட்டை போட்டுக்கக்கூடாது. குழந்தை பிறந்து தீட்டு எடுப்பாங்க இல்லையா, அந்த தீட்டு எடுக்கிறதுனால விட்டுட்டு 1வது நாள்லேருந்து நீங்கள் மொட்டை போட்டுக்கலாம், முடி வெட்டிக்கலாம், ஷேவ் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். முடி வச்சுக்கலாம், ஷேவ் பண்ணுறது கூட பரவாயில்ல, ஆனால் நீங்கள் மொட்டை மட்டும் போடாதே இருக்கணும். மனைவி வந்து ஃபுல்லாக குழந்தை பெற்றெடுக்கிற வரைக்கும் மொட்டை, நீங்களும் சரி மொத குழந்தையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு 2வது குழந்தை இல்லை 3வது கர்ப்பமாக இருக்காங்க, எத்தனை உங்களுக்கு குழந்தை இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து வீட்டில் யாரும் மொட்டை போடாமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு, சரிங்களா. கர்ப்பமாக இருக்கவங்களும் சரி கணவரும் சரி இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாமே ரொம்ப நல்ல விஷயம்தான், இதில் எதுவும் தப்பாக சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. நல்லது இருந்தால் நம்ம அதை ஏற்றுக்க வேண்டியது தான், முடிஞ்சால் பண்ணலாம், முடியலன்னா வந்து நம்ம ட்ரை பண்ணலாம், அவ்வளோதான். நல்ல விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிறது தப்பே கிடையாதுங்க. இதோட நான் இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.